பிளானட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய தொகுப்பை இக்காணொலியில் காண்போம் கோகுலத்தின் மைந்தனான கோபாலகிருஷ்ணன் அவதரித்த திருநாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்கிறோம் கார்முகில் வண்ணனாகிய கண்ணன் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் இவர் பிறந்த திதி அஷ்டமி என்பதால் இந்நாள் கோகுலாஷ்டமி என்றும் கோகுல ஜென்மாஷ்டமி என்றும் அழைக்கப்படுகிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த கதையை தற்போது காண்போம் கம்சன் என்ற கொடுங்கோல் மன்னன் மதுரா என்ற அழகிய நகரை ஆண்டு வந்தான் இவனது சகோதரியான தேவகி யாதவகுல தலைவனான வாசுதேவரை மணந்தாள் இவர்களது திருமணத்தன்று வானுலகிலிருந்து கேட்ட ஒரு தெய்வீக குரல் இவர்களுக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை கம்சனை கொல்லும் என்று கூறியது இதனை கேட்ட கம்சன் அதிர்ச்சியும் கோபமும் கொண்டான் உடனே தனது தங்கையான தேவகியை தனது வாளை கொண்டு கொல்லச் சென்றான் இதனைக் கண்டு அதிர்ந்து போன வாசுதேவர் தமது மனைவியை கொல்ல வேண்டாம் என்றும் தமக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையை கம்சனின் கையில் ஒப்படைப்பதாகவும் கூறினான் இதனை ஒப்புக்கொண்ட கம்சன் அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்தான் அவர்களுக்கு பிறந்த ஆறு குழந்தைகளையும் கம்சன் தன் கையால் கொன்றான் தேவகி ஏழாவதாக கருவுற்ற போது திருமால் மாயை என்ற பெண்ணை உருவாக்கினார் அப்பெண்ணிடம் அக்கருவை வாசுதேவரின் முதல் மனைவியான ரோகிணியிடம் ஒப்படைக்க சொன்னார் மாயையும் அவ்வாறே செய்தாள் இதனால் தேவகியின் ஏழாவது குழந்தை கருவிலேயே சிதைந்தது என்று எண்ணி மகிழ்ந்தான் கம்சன் அக்குழந்தை ரோகிணியின் வயிற்றில் பிறந்து பலராமன் என்ற பெயரில் வளர்ந்தது தேவகி எட்டாவதாக கருவுற திருமால் அவள் வயிற்றில் கருவானார் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் திருமால் கிருஷ்ணனாக அவதரித்தார் பிறந்த தம்மை நந்தகோபன் மனைவி யசோதையிடம் விட்டுவிட்டு யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை சிறைக்கு அழைத்து வருமாறு கூறினார் அதன்படி வாசுதேவர் கிருஷ்ணனை யசோதையிடம் விட்டுவிட்டு அங்கிருந்த பெண் குழந்தையை சிறைச்சாலைக்கு எடுத்து வந்தார் வாசுதேவர் வைத்திருந்த கூடையில் குழந்தையாக இருந்த கிருஷ்ணர் தமது மாய சக்திகளால் சிறைக்காவலர்களை மயங்கச் செய்து வாசுதேவர் செல்ல யமுனை ஆற்றில் வழியமைத்து தந்தார் தேவகைக்கு எட்டாவதாக பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்ற செய்தியை கேட்ட கம்சன் அக்குழந்தையையும் கொல்லச் சென்றார் கம்சன் குழந்தையை கொல்வதற்காக அதனை சுவரில் வீசி எறிந்தபோது அக்குழந்தை துர்காதேவியாக மாறி என்னை கொல்வதால் உனக்கு பயனில்லை உன்னை கொல்ல வேண்டியவன் அவதரித்து விட்டார் என்று கூறி சென்றாள் இதனை கேட்டு குழம்பி போன கம்சன் அந்நாளில் அந்த ஊரில் பிறந்த அத்தனை குழந்தைகளையும் கொல்லச் சொன்னார் அப்போது கிருஷ்ணனை கொல்ல வந்த புட்டனா என்ற அசுரனையும் தனது மூச்சுக்காற்றை உறிஞ்சிக் கொன்றார் கிருஷ்ணர் அதனை கேட்ட கம்சன் மூன்று மாத குழந்தையாக இருந்த கிருஷ்ணரை கொல்ல ஷகாசுரா என்ற அரக்கனை அனுப்பினார் அந்த அசுரனோ கிருஷ்ணரின் மீது வண்டியை ஏற்றி நசுக்கிக் கொள்ள நினைத்தான் ஆனால் வண்டியின் கீழ் விளையாடிக் கொண்டிருந்த கிருஷ்ணர் தனது காலால் அந்த சக்கரத்தை உடைத்து அவ்வண்டியை உடைத்தார் படி தம்மை கொல்ல வந்த அனைத்து அசுரர்களையும் கிருஷ்ணர் கொன்றார் தம் பிள்ளை பருவத்தில் பால் வெண்ணெய் போன்றவற்றை திருடுவது போன்ற அழகிய சேட்டைகள் அநேகம் செய்து மகிழ்ந்தார் கிருஷ்ணன் வளர்ந்து வந்து தமது அண்ணன் பலராமனுடன் சேர்ந்து கம்சனை கொன்றார் கிருஷ்ணன் பின்னர் பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அர்ஜுனனின் ரதச்சாரதியாகவும் இருந்தார் எனவே கிருஷ்ணருக்கு பார்த்தசாரதி என்று இன்னொரு பெயரும் உண்டு தேரோட்டியாக இருந்தபோது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அளித்த உபதேசங்களையே இன்று நாம் பக்தியுடன் வாசிக்கும் ஸ்ரீமத் பகவத் கீதை என்று அழைக்கிறோம் கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம் நம்மை கண்ணை போல் காக்கும் கண்ணன் என்றும் வாழ இடமளித்து முக்தி அளிக்கும் முகுந்தன் என்றும் நம்புகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதே கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கிறோம் வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்களை மாவால் பதிக்கிறோம் கிருஷ்ணர் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டிற்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம் கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் வைக்க வேண்டும் நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்று கீதையில் கூறியுள்ளார் கண்ணன் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாட்டத்தில் உரியடி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இவ்விளையாட்டு கண்ணன் சிறுவயதில் பாலையும் வெண்ணையும் திருடி தின்ற நிகழ்வுகளை நினைவு கூறுகிறது இவ்விளையாட்டில் இளைஞர்கள் தம் கண்களை கட்டிக்கொண்டு கையில் உள்ள கொம்பால் தொங்கும் உரியை அடிக்க வேண்டும் உரிப்பானையில் நிறைய வெண்ணெய் இருக்கும் உரி கயிற்றால் கட்டி ஏற்றி இறக்கப்படுவதால் அடிப்பது மேலும் சிக்கலை தரும் அப்படி நிலையில்லாமல் ஏறி இறங்கும் உரியை தம் கையில் வைத்திருக்கும் கொம்பால் அடிப்பர் இதுவே உரியடி விளையாட்டாகும் நாமும் நந்தகோபாலன் குமரன் ஆகிய கண்ணனை முழு மனதுடன் சேவித்து வாழ்வின் நலன்களை பெறுவோமாக நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க Oh